ஸோ ஒரு நாள் முன்னாடி வரதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அவங்களோட போட்டி இல்லைன்றதை நான் நிரூபிக்கிறேன். ஒரே தேதியில் வந்தால் நீங்கள் நினைக்கிறேன் அந்த சொல் விளையாட்டு விளாட்றவங்களாம் இருக்கா, எழுத்து விளையாட்டு விளாட்றாங்களே, அவங்களுக்கு ஒரு பதில் அந்த தேதியில் வரல. அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் வந்தால் 55-45 வரும், 50-50 வரும். ஆனால் அந்த 29ஆம் தேதி எனக்கு கிட்டத்தட்ட 100% வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டேவே எனக்கு வந்து 12 கோடியிலேருந்து 15 கோடி கலெக்ஷன் ஆகிட்டு உட்காந்துப்பேன். ஓகே, புரியுதுங்களா? அடுத்த நாள் வரும்போது அது பாட்டு வரதுன்னு இருக்கு, கதையினுடைய மேட்ரு இல்லையா. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னா, குறிப்பாக அந்த வீக்கெண்டில் வந்து ஃபேமிலியாக வரவங்க வந்து ஒரு பக்கம் நானே வருவேன் பொன்னியின் செல்வன் இருக்கும்போது, ஓகே ஒரு பழங்காலத்து ஒரே நேரத்தில் வந்து விஸ்வாசியம் பார்த்தாங்க, பேட்டையும் தானே பார்த்தாங்க. ஓகே ஓகே, ஒரே நேரத்தில் வீரமும் பார்த்தாங்க, ஜில்லாவும் தானே பார்த்தாங்க. நாளைக்கு சர்தாரையும் பார்க்க போகிறாங்க, பிரிச்சை பார்க்க போகிறாங்க. அதனால் இது அதாவது நாங்கள்லாம் நியாயமாக நல்ல முறையில் தான் இருக்கிறோம், ஏன் மீடியாக்கள் வந்து இப்படி போட்டு சொல்கிறாங்கன்னு தெரியும். சோஷியல் மீடியா அந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர அதில் அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு 25ஜூன் பொன்னியின் செல்வனுடைய சிஇஓ தம்பி தமிழ்குமரன் வந்து நானும் அவரும் பேசினபோது, தம்பி ஒரே மாதத்தில் தான் ரெண்டு பேர் வரோம் அப்படின்னேன். ஏன்னா அப்படின்னாரு, இல்லை தம்பி நான் வந்து அசுரன் ரிலீஸ் பண்ண மாதம் வந்து இந்த பண்டிகை, ஸோ அசுரன் எந்த சூழ்நிலை பண்ணணும் அந்த 9 நாள் லீவு விடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உதாரணத்துக்கு பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரே நேரத்தில் வந்து பேட்டையும் விசுவாசமும் வந்தது, ஒரே நேரத்தில் வந்து வீரமும் ஜில்லாவும் வந்தது, தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பிரின்ஸும் சர்தாரும் வரப்போகுது. இப்படி ஒரே நேரத்தில் படங்கள் வருது சகஜம்தான். ஆனால் அவங்கவுங்க படங்களுக்கு அந்தந்த மக்கள் வந்து கண்டிப்பாக படம் பார்ப்பாங்க. அது பண்டிகை தினத்தில் வந்து 4 படம் வந்தால் கூட தாளம், இன்னும் கூட 2 படம் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் வந்து இந்த தீபு இந்த 9 நாள் லீவுக்கு இருக்கு, இது மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ பொன்னியின் செல்வன் வரும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே தமிழ் சினிமா இவ்வளோ காலமாக எதிர்பார்த்த ஒரு படம், இது வந்து தமிழ் சினிமாக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த படம் ஒரு சோலோ ரிலீஸ்னால் அதுக்கு மேலே இருக்க அட்டென்ஷன் இன்னும் அதிகமாகும். அதே போல் இப்போ தானு சார் வரும்போது இப்போ ஒரு சில குடும்பங்கள் வந்து ஓகே இந்த வாரம் ஒரு படம் போகலான்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்துக்கு தானே போவாங்க. பண்டிகை வந்திருக்குது தம்பி, 9 நாள் லீவு வரும்போது நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. எந்த படமாக இருந்தாலும் இன்னும் 2 படம் கூட தாழன்றேன் இந்த பண்டிகைக்கு. இது வந்து சோஷியல் மீடியா பண்ணி கொடுக்கக்கூடிய பிரச்சனையை தானே தவிர அதுவெல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கும் கிடையாது அவங்களுக்கும் கிடையாது. படங்களுக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் போதே ஓகே இந்த தேதியில் தான் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றது ட்ரெய்லர்லேயும் இல்லை டீசர்லேயும் சொல்லுவாங்க. ஆனால் நானே ஒரு ஒன்று ரிலீஸ் வந்து தேதி வந்து ரொம்ப சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஓகே இந்த தேதியில் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வந்து முதல் காப்பி ரெடியானால் தான் நான் தேதியானன்னு சொன்னேன். அதாவது சென்சார் பிறகுது அவங்கள கேட்டு தான் பண்ணுவேன். சென்சார் அனுப்பிச்ச நன்னு நானும் சொன்னேன். ஆனால் செப்டம்பர்ன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தீங்க. இந்த மாதம்ன்றது ஏற்கனவே முடிவு பண்ணது, உறுதி என்பதெல்லாம் இல்லை தம்பி. எப்போ நம்மளுக்கு காப்பி ரெடி ஆகுதோ அந்த மாதத்தில் நம்ம பண்ணலாம்.